வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியிட்டிருக்காங்க, அதாவது கேஸ் சிலிண்டருடன் இணைப்பது கட்டாயம், ஜூன் 30ஆம் தேதி கடைசி நாள். இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அப்டேட் கூட சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே வந்து எதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற ரேஷன் அட்டைகளை பற்றின முக்கியமான அறிவிப்புகளையும், பெண்களுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் 1000 ரூபாய் பற்றின முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க வச்சிங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. மேலும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளிகளும் தங்களது ஆதார் கார்டு இணைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, ஜூன் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைக்க வேண்டும். இந்த நிலையில் அந்தியோதியா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1 வருடத்தில் 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என உத்தரகாண்ட் அரசு சமீபத்தில் அறிவித்துள்ளது. முதல்வர் புஷ்வந்த் சிங் தலைமையில் நடைபெற்ற மாநிலவை அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது உத்தரகாண்ட் அரசு இந்த முடிவை அமல்படுத்தி வருகிறது. மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற அந்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்கள் எரிவாயு இணைப்பு அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்க வேண்டும் என உத்தரகாண்ட் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த இணைப்புக்கு பின் இலவச சிலிண்டர் திட்டத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் உத்தரகாண்ட் அரசின் இந்த திட்டத்தின் கீழ் அந்தியோதயா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஜூலை மாதத்துக்கு முன் ரேஷன் கார்டை இணைக்க வேண்டும். இதனை செய்யாவிட்டால் அரசின் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டத்தில் இருந்து நீக்கப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. இதன் கீழ் மாவட்ட வாரியாக அந்தியோதயா நுகர்வோர் பட்டியல் உள்ளூர் கேஸ் ஏஜென்சிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்துடன் அந்தியோதயா கார்டுதாரர்களின் ரேஷன் கார்டை கேஸ் இணைப்புடன் இணைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அரசின் இந்த முடிவுக்கு பின் அந்த மாநிலத்தில் உள்ள சுமார் 2 லட்சம் அந்தியோதய அட்டைதாரர்கள் பயனடைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ரேஷன் கார்டுகளை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக சர்வீக அறிவுகளை பற்றி ஒன்று கூட தெரிஞ்சுக்க வச்சிங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.